வர்த்தர்களோடு வந்த ஒருவன் பாலைவனத்தில் கொண்டான் அங்கே கடும் வெப்பம் அவனால் தாங்க முடியவில்லை தன்னிடம் இருந்த தண்ணீர் குவளையில் இருந்த சொட்டு நீரையும் நக்கி குடித்துவிட்டான் இனி அவனிடம் தண்ணீர் இல்லை மணற்புயலை தாங்க முடியாமல் தன்னுடைய இறப்பின் நேரம் நெருங்கி வருவதைக் கண்டான் அதுபோன்ற வெப்பக்காற்று இன்னும் சில வினாடிகள் அடித்தால் போதும் அவன் செத்து விழுவோம் என்று தெரியும் கடும் மணற்புயல் வீசிக்கொண்டேதான் இருந்தது அவனின் முடிவு அவனுக்கே தெரிந்தது இதோ கீழே விழுகிறான் அப்போது ஈனக்குரலில் ஐயோ ஆண்டவா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று உறக்க சொல்வதாக நினைத்து முனகிக்கொண்டே கீழே விழுந்தான் கொஞ்ச நேரத்தில் உணர்வு தட்டுப்பட மெதுவாக கண்விழித்தான் தான் இன்னும் சாகாமல் இருக்கிறோமே என்று ஆனந்தப்பட்டு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி நிமிர்ந்து பார்க்க அது ஒரு நிழல் தரும் மரம் அவன் ஆஹா ரொம்ப இருக்கே கொஞ்சம் தாகத்திற்கு தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து முடிக்கும் முன் அவன் முன்னே தங்க குடத்தில் நீர் இருந்தது உடனே அருந்தினான் அப்போது இப்போதுதான் தான் போன உயிர் திரும்பி வந்தது நிழலும் கிடைத்துவிட்டது நீரும் கிடைத்துவிட்டது அதோடு வயிற்றுக்கு உணவு கிடைத்துவிட்டால் ஆண்டவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவேன் என்று எண்ணினான் அவன் முன்னே அறுசுவை உணவும் இருந்தது ஆனந்தப்பட்ட அவன் உடனே தின்று முடித்தான் இப்போது உண்ட மயக்கத்தில் ஆயாசத்தில் கண்கள் சொருகியது மணற்பரப்பில் படுத்தான் புரண்டான் தூக்கம் வரவில்லை அதற்கு காரணம் தரை விரிப்பும் தலையணையும் இல்லாததே என்பதை உணர்ந்து ஆண்டவா நிழலும் நீரும் தந்தாய் விரும்பி கேட்டதும் அறுசுவை உணவும் தந்தாய் உறங்கி களைப்பு போக்க மஞ்சனை தந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான் பஞ்சனையும் அவன் முன்கிடந்தது மெத்தையில் ஏறி படுத்தான் கண்ணயர்ந்தான் ஆனாலும் இன்னும் ஏதோ ஒன்று குறையாகப்பட்டது நடந்து வந்த கலைப்பு விண் வெண் என கால்களெல்லாம் எடுக்க அதை அமுக்கிவிட கண்ணியர் இருவர் வந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான் அவன் படுத்திருந்த மஞ்சனையின் இரு பக்கமும் இரண்டு கண்ணியர் அமர்ந்து அவன் கால்களை அமுக்கிக் கொண்டிருந்தனர் ரொம்ப சுகமாக படுத்து கொண்டே கண்களை சொருக கனாக கண்டு கொண்டிருந்தான் அவன் களைப்பு பறந்தே போனது அவனுக்கு நினைவு வந்தது ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்புவரை வரை சாக பிழைக்க கிடந்தோம் அதன் பின் நினைக்க நினைக்க எல்லாம் கிடைத்தது அப்படியானால் இத்தனையும் தருவது யார் இப்போது இந்த பெண்கள் நமக்கு சிரமப்பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களே இப்போது ஒருத்தி பேயாகவும் இன்னொருத்தி பிசாசாகவும் மாறி நம்மை இரண்டு கூறாக பீ்த்து தின்றுவிட்டால் நம்ம கதி என்னாவது என்று நினைத்து முடிக்கும் முன் ஒருத்தி பேயாகவும் இன்னொருத்தி பிசாசாகவும் மாறி அவனை இரண்டு கூறாக கிழித்து பீத்து தின்று கொண்டிருந்தார்கள் கேட்டதையெல்லாம் தரும் கற்பகதரும் மரத்தின் கீழ் தான் இதுவெல்லாம் நடந்தது துன்பப்படும் பொழுது கடவுள் காப்பாற்ற மாட்டாரா என்ற எண்ணம் ஏதோ ஒரு வழியில் காப்பாற்றிவிட்டால் தன் முயற்சியே என்று எண்ணத் தோன்றுகிறது அல்லது குதர்க்கமாக என்ன தோன்றுகிறது அதனால் போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை புரிந்திருப்பீர்கள் शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर